Hello friends, operator தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆரம்பிச்சிருக்கிற இந்த 34 பயிற்சியில இன்னைக்கு பார்க்க போறது 30வது வகுப்பு. அதாவது இதுக்கு முன்னாடி 29 வகுப்புகள் வந்து இருக்கு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 34 வகுப்புக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சார்ட் போடுறேன். அது வந்து கிட்டத்தட்ட 12 சார்ட், 12 வீடியோஸ் வரும். அந்த 12 வீடியோஸும் அந்த 30 நாளுக்கு உட்பட்டு தான் இருக்கும். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த வீடியோ பதிவை மட்டும் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த பதிவை இப்பதான் முதல் முறையா பாக்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா பதிவுகளும் அதாவது ஆரம்ப 1வது வகுப்புல இருந்து லைனா பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்க டெய்லர் துறையிலே சம்பந்தம் இல்லாத ஒரு நபராக இருந்தாலும் கூட நீங்க ஒரு சிறந்த டெய்லர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கு கொடுக்குறேன். அதை கண்டிப்பா நிறைவேற்றி காமிப்பேன். ஏன்னா 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணுங்கிறது என்னோட இலக்கு. அதை கண்டிப்பா அந்த இலக்கை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். அதை கண்டிப்பா நிறைவேற்றி காமிப்பேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுவீங்கங்கற ஒரு நம்பிக்கையில தான். ஏனா கஷ்டப்படுற எல்லாருமே வேலை வாய்ப்பு இல்லாம தனக்குன்னு ஒரு வேலை ஏற்படுத்தி கொள்ள முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா? அவங்களுக்கு தனக்குன்னு ஒரு வேலை, யாருக்கிட்ட போய் கையேந்து நிற்காம தனக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை யாரோட ஆதரவும் இல்லாம தன்னோட சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதுவும் குறிப்பா பெண்களுக்காக என்னோட அன்பு சகோதரிகள், என்னோட அக்கா தங்கச்சி அந்த மாதிரி சகோதரிகள் வந்து நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் வேலை வாய்ப்பு கிடைக்காம, வேலை கிடைச்சும் தன்னோட குழந்தைகளை வீட்டில் பார்த்துக்கிட்டு வேலைக்கு போக முடியாமல் சிரமப்படக்கூடியவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்குன்னு தனியாக வீட்டிலே ஒரு வேலை பார்க்கலாம், ஒரு கடை வச்சு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஊட்டக்கூடிய வகையில் தான் நான் எல்லா வீடியோஸும் நான் பதிவு போட்டுட்ருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இப்போ பார்க்கும்போது நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க நிறைய ஏமாற்றங்கள், துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இந்த மாதிரி நிறைய பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதெல்லாம் கடந்து தான் நம்ம போக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது மன வலிமையும் மன தைரியமும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் எப்பயும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் சோர்வடையாமல் இருந்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதிவில் 28 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டு நான் ஒரு சார்ட்டு போட்டிருக்கேன். 30 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு சார்ட்டு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய சார்ட்டை நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 32 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு தான் இருக்கும். ஏன்னா இவங்க அதாவது 30 இன்ச்சுக்கும் 32 இன்ச்சுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ரொம்ப இருக்காது. அதனால் ஷோல்டர் அளவு வந்து 12 இன்ச்சு எடுத்துக்கோங்க. செஸ்ட் வந்து 32 இன்ச்சு சரியா? அந்த செஸ்ட் மார்பு அளவு வந்து செஸ்ட் 32 இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை விட 1 இன்ச்சு முன்னே வந்தாலும் சரி பின்ன வந்தாலும் சரி அதே மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் கட்டிங் போட்டுக்கோங்க. நான் ஒவ்வொரு பதிவில் நான் சொல்லிகிட்டே வரேன். திரும்ப அதை நான் சொல்லும்போது உங்களுக்கு வீடியோ லென்த்தாக இருக்கும், நெட்டு அதிகமாக செலவுலியுங்கிறனால இப்போ நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி சுருக்கமாக முடிச்சிடுறேன். ஏன்னா உங்களோட வசதிக்காகத்தான். அதே மாதிரி ப்ளவுஸோட உயரம், ஜாக்கெட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதான் நார்மல் உயரம். இது வந்து 32 இன்ச்சுங்கிறவங்க உயரம் வந்து நார்மலாக 13 இன்ச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் ஹைட்டு கம்மியாக இருந்தாங்கன்னா குறைச்சிக்கோங்க. நார்மல் ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா அந்த 13 இல்லை 14 15 வச்சுக்கலாம். சப்போஸ் டீச்சருங்களுக்கு தச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் 15 இன்ச்சு வரைக்கும் இறக்கம் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க போர்டில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நல்லா க்ளோஸாக கீழே நல்லா இடுப்பு தெரியாமல் இறக்கமும் போடணும்னு நினைப்பாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட உயரம் வந்து ஒரு நார்மலாக நான் சொல்கிறது வந்து 5 இன்ச்சு தான். இந்த மாதிரி 32 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் உள்ளவங்க பெரியவங்களா இருந்தால் 5 இன்ச்சு போட்டுக்கலாம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு சின்ன பொண்ணுங்க அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 4 3 அப்படி கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இல்லை அதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு போதும். கை சுற்றளவு சொல்கிறேன் இல்லையா? அந்த சுற்றளவு வந்து 10 இன்ச்சு போதுமான அளவு, அது சரியாக இருக்கும். கை நீளமான ஸ்லீவ், எல்போ ஸ்லீவ் வைக்கிறோம் இல்லையா? அது வந்து 10.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அது நார்மலாக எல்லாருக்குமே 10 கரெக்டாக செட் ஆகும். நல்லா ஹைட்டாக இருந்தாங்கன்னா தான் அந்த 11 இன்ச்சுலாம் வரும். அந்த 10 வச்சுக்கலாம். சப்போஸ் ஹைட் கம்மியாக இருந்தாங்கன்னா 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆனால் பொதுவான இது அளவு வந்து 10.5 இன்ச்சு. சுற்றளவு வந்து 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ் இருக்கும் இல்லையா? 3/4 சில பேர் போடுவாங்க. பெரும்பாலும் சுடிதாருக்கு தான் விரும்புறது. ப்ளவுஸில் நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 3/4 வந்து 16 இன்ச்சு வைக்கணும். அதை நான் சொல்லலை, இப்போ இந்த பதிவில் நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 16 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த கை சுற்றுல உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஃபுல் லென்த் வைக்கணும்னா 22 இன்ச்சு வரும். அது உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப ரேர், ரொம்ப விருப்பப்படுறவங்க தான் கேட்பாங்க. அது போக முன்கழுத்து நார்மலாக 6 இன்ச்சு நீங்கள் உங்களுக்கு தாராளமாக வைக்கலாம். கண்ணை மூடிட்டு 6 இன்ச்சு வைக்கலாம். ஏத்தமும் இருக்காது, இறக்கமும் இருக்காது, கரெக்டாக செட் ஆகிக்கிறோம். முன் கிராஸ் வந்து 13 இவங்களுக்கு ஸ்டார்டிங் 13 கம்பல்சரி வச்சாகணும். ஏன்னா இது இவங்க வந்து நார்மலான ஒரு ஒரு ஹைட்ல இருப்பாங்க. ஹைட் கம்மியா இருக்குறவங்களுக்கு அதுக்கு நம்ம பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலா வந்து இவங்களுக்கு 13 தாராளமா நீங்க வைக்கலாம். வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் நல்லா கரெக்டாக கப் ஷேப் அழகாக அம்சமாக அமைஞ்சிக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ஒயராக இருக்கு இல்லையா, 13.5 அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள சைஸ்க்கும் அதான் சொல்லியிருக்கேன், இவங்களுக்கு அதான் சொல்லியிருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் வராதான்னு நீங்கள் கேட்கலாம். அந்த வித்தியாசம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் வந்து லைட்டாக 4 இன்ச்சு மேலே கீழே இறங்கி வரும். அதுதான் வித்தியாசம் வருமே தவிர அவங்களோட ஆம்கோல் அளவு ஒரே அளவு தான் வரும், அதில் டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு வராது. பின் கழுத்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு இறக்க வச்சுக்கலாம். அதாவது இதில் இந்த மாதிரி 32 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் உள்ளவங்களுக்கு 8 இன்ச்சு தாராளமாக வைக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 9 இன்ச்சு வச்சுக்கலாம். இல்லை விருப்பப்படலைன்னா நீங்கள் குறைவாகவும் வச்சுக்கலாம். அது அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்டுக்கோங்க. முன்கழுத்து வந்து நம்மளோட சாய்ஸ் வந்து 6 தான் வைக்கணும், கரெக்டாக இருக்கும். பின் கழுத்து வந்து அவங்களோட சாய்ஸ், அவங்க எவ்வளோ ஏற்றி இறக்கி போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் 8 இன்ச்சுங்கிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 26 இன்ச்சு, இவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு 26 இன்ச்சு சரியாக இருக்கும். இப்போ வந்து 32 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய அளவுலாம் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஒரு சில குறிப்புகள் இருப்பு. இப்போ இதுக்கு முந்தின பதிவில் போட்டதில் நீங்கள் கழுத்தோட அகலம் எவ்வளோன்னு சொல்லலைன்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது 28, 30, 32 இந்த 3 சைஸுக்குமே கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வச்சிங்கன்னா போதுமானது. நல்லா கேட்டுக்கோங்க, கழுத்தோட அகலம் அந்த தச்சதுக்கு அந்த ரெடியால் கட் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து கரெக்டாக 2.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சரியாக இருக்கும். 28 சரி, 30 சரி, 32 சரி, இந்த 3 சைஸுக்கும் நீங்கள் 2.5 இன்ச்சு கழுத்து அகலம் வச்சா போதும். ஏன்னா இது வந்து நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லாமல் இருந்தேன். இந்த சார்ட்டில் போடுறதுனால உங்களுக்கு அது நமக்கு தெரியப்படுத்தலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த 3 அளவுக்குமே 2.5 இன்ச்சு போதுமான அளவு. ப்ளஸ் அது போக இந்த ஷோல்டரோட அளவு, இந்த ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் நீங்கள் 2 இன்ச்சு வச்சாலே போதும். 2 இன்ச்சு வச்சாலே அழகாக இருக்கும். சப்போஸ் எனக்கு கொஞ்சம் க்ளோஸாக வேணும்னு நினச்சாங்கன்னா 2.5 வச்சுக்கோங்க, ஆனால் 2 இன்ச்சு நல்லாயிருக்கும். சரியா 28, 30, 32 இந்த 3 சைஸுக்கும் ஷோல்டரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த கழுத்து அழகாக நல்லா விரிவாக இருக்கும். இவங்களுக்கும் ஸ்ட்ரைட் கட்டிங் போட்டால் நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டாங்கன்னா நீங்கள் கிராஸ் கட்டிங் இவங்களிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த 32 சைஸ்லேருந்து கிராஸ் கட்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் கட்டிங் நல்லாயிருக்கும். என்னை கேட்டால் ஸ்ட்ரெயிட் கட்டிங் உங்களுக்கு ரொம்ப அம்சமாக நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்டாக வேணும், கொஞ்சம் எடுப்பாக இருக்கணும் அப்படி விருப்பப்பட்டாங்கன்னா நீங்கள் கிராஸ் போட்டுக்கோங்க. கப் ஷேப் நல்லாயிருக்கும். குறிப்பாக 13.5 இன்ச்சு கிராஸ் உயரம் வச்சுக்கோங்க, அதுதான் மெயின். அதாவது ப்ளவுஸில் வந்து நீங்கள் கிராஸ் எவ்வளோ நல்லா தைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அவங்க ப்ளவுஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கிராஸ் சரியாக தைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என் சட்டை நீ பாலாக்கிட்ட வேஸ்ட் ஆக்கிட்டேன்னு போட்டு கியாமியான்ட்டு நம்மளை படாப்படுத்திடுவாங்க. அதனால் நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் வந்து கிராஸ் மெயினாக அழகாக தைக்கிறது பார்த்துக்கோங்க. மற்ற கரெக்ஷன் வந்துச்சுன்னா எனக்கு இது கொஞ்சம் பிடிக்குது, இங்கே லூஸ் இருக்குது, இந்த இடத்துல தையல் போடணும், இந்த ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். அவங்களுக்கு கிராஸ் பக்கமாக அமைஞ்சிருச்சுன்னா மற்ற எந்த குறைகளாக இருந்தாலும் திரும்ப பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லுவாங்க. அடுத்த ப்ளவுஸும் நம்மகிட்ட கொடுப்பாங்க. அதனால கிராஸ் நல்லா தைக்க பழகிக்கோங்க. அந்த கிராஸ் தான் மெயின். ஏன்னா கிராஸ் வந்து பெல்ட்டு சிறு நல்லா பெல்ட்டுலாம் பெருசாக போட்டுட்டு கிராஸை சின்னதாக வச்சுட்டு கரெக்டாக அந்த பெல்ட்டுக்கு அந்த கிராஸில் உட்காந்துக்கிறோம். அப்படியே பாதியாக வரும். ஒரு சகோதரி கூட சொன்னாங்க, எங்கள் கடையில் நேராக வந்து சொன்னாங்க, அவங்களோட சொல்ல தெரியாமல் அப்படியே துண்டாக இருக்குது தம்பி, கோடு கோடாக விழுந்துருச்சு, அசிங்கமாக இருக்குது, சட்டையே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு கடையில் தைச்சிட்டு வந்ததை பார்த்தீங்கன்னா அதில் 11.5 தான் இருக்குது. அதை தைச்சு அந்த கிராஸோட அளவே 11 தான் இருக்குது. அவங்க ஆள் நல்லா வெயிட்டாக இருக்கிறாங்க, நல்லா 40 இன்ச்சு பாடி இருக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும், அந்த பட்டி கரெக்டாக மேலே செஸ்ட்டில் போய் பிடிச்ச மாணிக்கு இருக்குது. அது சட்டையே வேஸ்ட். அப்புறம் நான் அளவு எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு சட்டை தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் இதையே நீங்க வந்து அளவுக்கு என்ன கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி அவங்களுக்கு அது நல்லா பொருத்தமா இருந்துச்சு. அதனால மெயின் கிராஸ் நல்லா இருந்துச்சு சொன்னாங்கன்னா உங்களை வந்து எந்த சந்தில் நீங்க கடை வச்சிருந்தாலும் சரி உங்கள்கிட்ட தேடி வந்து கொடுப்பாங்க. அதனால எப்பயும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் விடாமல் ஒரு விடாமுயற்சியோட நானும் ஒரு டெய்லர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிங்காக சொல்லணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். இப்போ வந்து 32 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய சார்ட் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதுக்கடுத்து வரப்போகிற பதிவில் வந்து 44 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய சார்ட் நான் சொல்லுவேன். அடுத்தடுத்து வரப்போகிற எல்லா சார்ட்டும் நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் தேவையோ அந்த பதிவை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். சப்போஸ் இந்த மாதிரி ஃபோன் இல்லாதவங்களும் இருப்பாங்க, வேலையை பார்க்க முடியாமல் எந்த வேலையும் தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை கொண்டு போய் சேர்த்து இந்த பதிவை பார்த்து இந்த மாதிரி 30 நாள் பயிற்சியை பார்த்தா போதும். நான் வந்து எதுவுமே சொல்லலை. இந்த 30 நாள் பயிற்சியை பார்த்தா அவங்க நிச்சயமாக ஒரு டெய்லர் ஆகிட முடியும். யாரையும் நம்பாமல் அதாவது ஆதரவு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க பூரா தன்னோட சொந்த கால் நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் கொடுக்கறதுக்காகத்தான் நான் இந்த 30 நாள் பயிற்சியை நான் ஆரம்பித்தது. அதுக்கடுத்து ஒவ்வொரு மாடலாக சொல்லிக்கிட்டே வரும். ஆனால் இந்த 30 நாள் பயிற்சியே போதுமானது. அவங்க ஒரு ஜாக்கெட்டு தைச்சி கொடுத்தாலே போதும், அவங்களோட குடும்பத்தோட அன்னைக்கு உண்டான ஒரு வருமானத்தை அவங்களால எடுக்க முடியும் இல்லையா. அதுதான் என்னோடய இலக்கு, 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத என்னோடய இலக்கு. அது என்னோடய மனசு சொல்லும், அது எந்த நேரத்தில் அவ்வளோ பேர் உருவாகிருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னால் உணர முடியக்கூடிய அளவுக்கு அந்த இதை நான் பயணிச்சுக்கிட்டு வர்றேன். அது சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் நடக்குதோ அவ்வளோ சீக்கிரம் நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நமக்கு தெரியாது இவ்வளோ பேர் டெய்லர் உருவாகிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது. ஆனால் எனக்கு வர்ற ஃபோன் கால், எனக்கு பேசுகிற விதம் என்று சொல்கிற விதங்கள்ல எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளால் கெஸ் பண்ண முடியும் இவ்வளோ பேர் உருவாகிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னோடய இலக்கு 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அது நீங்கள் உருவாக்கிட்டிங்கன்னா என்னோடய மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் நினச்சது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும். அதாவது எதை நோக்கி நான் பயணிச்சேனோ அது நிறைவேறிச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். அதோடு முடிக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்து வரப்போகிற பதிவும் 30வது பதிவு தான் சரியா. இந்த மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட் சார்ட் வரக்கூடிய எல்லா பதிவுகளும் 30வது நாள் பதிவு தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னடா அந்த 30 நாள் பயிற்சிக்கு அப்புறம் லைனாக வந்துட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த 30 நாள் பயிற்சியில் இந்த 12 சார்ட்டும் உள்ளடக்கம். ஆனால் பதிவு தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் தச்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் நம்ம பதிவு பார்த்து நீங்கள் எப்படி தச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி டெலிகிராமில் நீங்கள் உங்களோட சந்தேகங்களை கேளுங்க, கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி யூடியூப்பில் உங்களோட கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. நான் அதை படித்து பார்த்துட்டு அதுக்கு உண்டான விளக்கங்களை வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கேட்குற நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் உடனே ரிப்ளை பண்ண முடியலன்னு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லாேருக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டே தான் வரேன். கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தானே, எல்லோரும் எவ்வளோ ஒரே ரன்னிங்கில் தான் இருக்கிறோம், எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது வேலை அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் எல்லாத்துலேயுமே நம்மளால் பதில் சொல்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நான் பதில் சொல்லுவேன். ஆனால் எல்லாருக்குமே பதில் சொல்லுவேன். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் உங்களோட தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்கிறதுக்கு தான் அந்த அண்ணன் இருக்கிறேன். இந்த 32 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இதுக்கு அடுத்து 34 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய அடுத்த பதிவில் பார்ப்போமா? பாய்.